ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சாப்பாட்டு பிரியாணி எபிசோடில் இன்றைக்கி நான் ஃபுட் ரிவ்யூ பண்ணுறதுக்காக எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, தரமணி மாரியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற காதர் பாய் தம் பிரியாணி அந்த பிரியாணி கடைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரொம்பவே ஸ்பெஷலு, சிக்கன் ஆர் மட்டன் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி இந்த கடையை நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சாப்பிட்லாம், ஸோ அந்தளவுக்கு குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம ஒரு இடத்துல போய் நம்ம கடையில் போய் பிரியாணி வாங்குறோம்னா, ஆனால் எனக்கு ஒரு லெக் பீஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேக்கே தேவையில்லை, லெக் பீஸ் போட்ட பிரியாணி கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளே போய் சாப்பிட்டுட்டு பிரியாணி எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிரியாணி மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா 65 இருக்கட்டும், ஸோ லெக் பீஸ் அந்த இது, ஸோ எல்லா ஃப்ரைடே ஐட்டம் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே போவோம். பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் பண்ண எல்லாமே வந்துருச்சு. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, 65 அண்ட் லெக் பீஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது, ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணிடுவோம். ஆஹா, பிரியாணி கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. இந்த பிரியாணியோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போயிட்டு ஒரு முஸ்லீம் பாய் வீட்டு கல்யாணத்தில் போய் சாப்பிட்டா ஒரு எந்த டேஸ்ட் இருக்குமோ, ஸோ அந்த டேஸ்ட் இருக்குது இந்த பிரியாணி. கண்டிப்பாக வந்து இந்த பிரியாணி 100 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா சண்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரியாணி கூட அந்த ஸ்வீட்ஸும் கொடுப்பாங்க, வீக்கெண்டில் மட்டும் அது. பீஸ் ட்ரை பண்ணிடுவோம், சிக்கன் எப்படி இருக்குது, எப்படி இருந்திருக்கு அப்படின்றத. சிக்கன் பீஸ் ரொம்பவே நல்லா குக்காக இருக்குது, ரொம்பவே பாருங்க அப்படியே உதிரியாக அப்படியே. ஸோ நல்லா சாஃப்ட்டு, நல்லாவே வெந்திருக்கு, ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்குன்னே சொல்லலாம். அது எப்படி தான் தெரியல, முஸ்லீம் வீட்டு பிரியாணினாலே ஒரு ஸ்பெஷல் எப்போதுமே இருந்துகிட்டு தான் இருக்குது. அந்த ஸ்பெஷல் இங்கே இங்கே இருக்குது அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இந்த பிரியாணியோட 65 சேர்த்தான் கொடுப்பாங்க, ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி இருக்கும். நல்லா சாப்பிட்றவங்கன்னா ஒரு ஆள் தான் சாப்பிட்றோம். ஒரு 65 நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பிரியாணி, ரொம்பவே ஒரு நல்ல பிரியாணி. நெக்ஸ்ட் வந்து அப்படியே மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணிடலாம். மட்டன் பீஸு, ஸோ மட்டன் பீஸே வந்து பாருங்கள், நைஸ் நல்லாவே குக்காக இருக்குது பிரியாணி. கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ரெண்டுமே ஒரு சேம் கலரில் தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். ஆனால் மேக்கிங் வேறு தான், மட்டன் பிரியாணி தனியாக பண்ணுறாங்க, சிக்கன் பிரியாணி தனியாக பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கான வந்து அந்த சேம் டெக்ஸ்சர் கண்டி இருக்குது. ஆனால் வெறும் ரைஸ் சாப்பிடும் போதே வந்து இது மட்டன் பிரியாணி அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து மட்டன் பிரியாணி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லணும். மட்டன் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ நல்லா சாப்பிட்டா குக்காக இருக்குது, நல்லாவே வந்திருக்கு. அந்த பிரியாணி மசாலா வந்து அந்த மட்டனில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. அந்த பிரியாணி டேஸ்ட் அந்த மட்டன் பீஸ்லேயுமே இருக்குது, ஒரு நல்ல பிரியாணி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெக் பீஸ், உமாம் பெரிய லெக் பீஸ். ஸோ இந்த லெக் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பீஸாகவே கொடுத்துருக்கு. இது லெக் மட்டும் இல்லை, தொடை பீஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே கிறிஸ்பாக இருக்குது, நல்லா பொறுமொழும். மசாலா ரொம்ப இல்லை, ஓவரால் இல்லை, கம்மியாகவும் இல்லை, ஒரு மீடியம் லெவலில் இருக்குது. அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓவரால் எல்லாமே ஒரு நல்ல டேஸ்ட்ல ஒரு நல்ல குவாண்டிட்டியான பிரியாணி, நல்ல குவாலிட்டியான பிரியாணி. So,
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதர் பாய் தம் பிரியாணியோட ஓனர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட பேசுவோம், இது எவ்வளோ நாளாக ஆரம்பிச்சிருக்காங்க, எப்படி போயிட்டுருக்கு, இவங்களோட கடையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ அண்ணா, உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. இம்ரானே. அந்த இம்ரான், வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, எப்படி? ஆ, ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேண்ணா, இந்த கடை ஆரம்பித்து எத்தனை எவ்வளோ நாள் ஆகுது? ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து தள்ளுவண்டி கடையில் தான் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அப்பா ஸ்டார்ட் பண்ணது. ஓகே, 20 வருஷம் பண்ணிட்டுருக்கோம். இப்போ ஒரு 4 மாதம் ஆகுது நம்ம ரெஸ்டாரண்ட் மாதிரி திறந்து சேல் பண்ணுறது. ஓகே, 4 மாதமாக போயிட்டுருக்கு. ஓகேண்ணா, இது இப்போ மற்ற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நாங்கள் போய் வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் பிரியாணி போய் கேட்டு பிரியாணி போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னா, ஆனால் ஒரு லெக் பீஸ் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். நமக்கு எப்போயாவது கிடைக்கும், இல்லை கிடைக்காமல் போவோம். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் போட்டு பிரியாணி கொடுத்துட்ருக்கீங்களா, அது எப்படின்னா? அது ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஓகே, ஃபுல்லாக நம்ம கறி வாங்கும்போது லெக் பீஸ் கொஞ்சம் நிறையா வாங்கிடுறோம். ஓகே, அதனால் மேக்ஸிமம் லெக் பீஸ் எங்களாண்டியே ஸ்டாக் இல்லாமல் இருந்திருக்கு, நாங்களும் திட்டெல்லாம் வாங்குவோம். மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் லெக் பீஸ் கேட்டாக்க லெக் பீஸ் கொடுக்குறோம். ஓகே, இப்போ உங்கள் கடை வந்துட்டு இப்போ இங்கே ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்றதை விட பார்த்தீங்கன்னா பார்சல் தான் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அது இல்லாமல் இப்போது ஸ்விக்கி இந்த மாதிரி இதெல்லாம் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கும் உங்கள்கிட்ட அதுலேயும் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், இப்போ நாங்கள் ஸ்விக்கியில் ஜாயின் பண்ணி ஒரு 2 டேஸ் ஆகுது. ஓகே, லைவில் தான் இருக்குது 2 டேஸாக. ஓகே, ஜொமேட்டோவில் மேக்ஸிமம் லாஸ்ட் நெக்ஸ்ட் வீக்கில் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, யூபரில் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், மேக்ஸிமம் யூபரையும் போட்டுருவோம். ஓகேண்ணா, உங்கள் கடையோட ஸ்பெஷல்னா என்னண்ணா? பிரியாணி தான், சிக்கன் பிரியாணி தான். சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட்லேருந்தே சிக்கன் பிரியாணி தான் போட்டுட்ருந்தோம். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு தள்ளுவண்டியில் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிரியாணி 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இப்போ 60 ரூபா 100 ரூபான்னு சேல் ஆகிட்டுருக்கு. ஓகே, சிக்கன் பிரியாணி, சிக்கன் பக்கோடா, எல்லா இடத்துலையும் முட்டை வைப்பாங்க, எக் வைப்பாங்க சிக்கன் பிரியாணியில். நாங்கள் வந்து 65 பீஸ் வச்சிடறோம். ஓகே, ஆஃப் வாங்கினாலும் எக்குக்கு பயிறு 65 பீஸ் தான். 65 பீஸ் ஒரு 4-5 பீஸ் வச்சுட்டு பார்சல் பண்ணுறோம். அதுதான் எங்கள் கடைக்கு தனித்துவமாக தெரியுது. அதுதான் இவ்வளோ கஸ்டமர் வந்து வர்றது காரணமும் அதுதான், முக்கியமான காரணமாக நாங்கள் நினைக்கிறோம். நிறைய பேர் அதை லைக் பண்ணுறாங்க. ப்ரைஸும் வந்து லோவாக தான் இருக்கும், ரொம்ப ஹையாக இல்லாமல் 60 ருபீஸ் 100 ருபீஸ் அந்த மாதிரி தான் போகிறோம். 1 kg 140 தான் போகிறோம். ஓகே, ஏர்லி ஏர்லி ஸ்டேஜில் இவங்களோட பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வந்து ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில் ஆரம்பித்து இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட் லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து அவங்களோட உழைப்பும் அவங்களோட அந்த பிரியாணியோட குவாலிட்டியான ஃபுட்டு அது அந்த டேஸ்ட்டு தான் இவங்களை இந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பிரியாணி ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே சாப்பிட்டு முடிச்சேன். ஸோ சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் 65 அண்ட் சிக்கன் லெக் ஃப்ரை, ஸோ எல்லாமே ட்ரை பண்ணேன், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாய் வீட்டு ஃபங்க்ஷனில் சாப்பிட்டா எப்படி இருக்கும், ஸோ அந்த டேஸ்ட்டில் இருந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ஏரியா பக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, குவான்டிட்டியும் நிறைய கொடுக்குறாங்க. ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் 100 ருபீஸ் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. வேறு ஒரு ஃபுட் ரிவ்யூவில் பார்க்கலாம். மந்திரில் பாய்.